என்ன ஆனந்தி, எதுவுமே பேசாம இருக்க? என்னக்கா, என்ன பேசணும்னு எதிர்பார்க்கற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஆனந்தி. அக்கா, உன்னோட குழப்பம் என்னன்னு என்கிட்ட நீ தாராளமா சொல்லலாம். உனக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஆனா என்ன பத்தி எதுவும் தப்பா நினைச்சு குழப்பிக்காத, என்கிட்ட பிராங்கா பேசு. ஆனந்தி, அந்த கார்த்திக் என்னென்னமோ சொல்லி என்னை குழப்பிட்டான். அவன் அப்படிலாம் பேசினது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன தைரியத்துல அவன் அப்படிலாம் பேசினா? அது ஒன்னு என்ன வச்சுக்கிட்டு? அக்கா, அவனோடதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது, ஒரு பைத்தியக்காரனோட உளறல். இதையெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனந்தி. ஆனா நீ அவன் வாங்கி கொடுத்த வேலையில போய் சேர்ந்திருக்க, அவன் கூட வேலை பாக்குற, இதெல்லாம் ஏங்கா? அதை வச்சு நீ என்ன வேற மாதிரியே நினைக்கிறியா? அப்படி இல்ல ஆனந்தி, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். உன்னால ஒரு சின்ன இன்சல்ட்டையோ ஒரு முக சொலிப்பையோ தாங்க முடியாது. போடான்னு வேலையை உதறிட்டு வந்துருவே நீ. அந்த கார்த்திக் அவ்வளவு பேசுறா, எப்படி நீ அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற? கரெக்ட்கா, என்ன பத்தி நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். சின்ன எரிச்சல கூட சகிக்காதன்னா இந்த இடியட்ட சகிச்சுக்கிட்டதுக்கு காரணம், முதல்ல கிடைச்சதுமே இந்த வேலையை வேணான்னு உதறிட்டு மறுபடியும் இந்த வேலையை ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் நம்ம குடும்ப சூழ்நிலை. உனக்கு அப்ப வேலை போயிட்ட நிலைமையில நானாவது மாசம் மாசம் ஏதாவது சம்பாதிக்கணுமேங்கிற ஆதங்கம் இதான்க்கா காரணம். சரி, நீ என்ன நினைச்ச? இல்ல, நீ அந்த வேலையில இவ்வளவு சகிப்புத்தன்மையோட இருக்கிறதுக்கு காரணம் தனக்காக தானே அந்த கார்த்திக் சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனந்தி. என்னக்கா நீ என்ன பத்தி இப்படி நினைச்சிட்டு? நம்ம குடும்பம் பட்ட அடி எல்லாம் பத்தாதா? நான் அந்த மாதிரி மடத்தரமான விஷயம் எல்லாம் பண்ண மாட்டேன். கார்த்திக் ஒரு பைத்தியக்காரன், அவன் வாங்கி கொடுத்த வேலையில நான் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை தான். ரெண்டாவது, நீ படுற கஷ்டத்துல நான் பங்கெடுத்துக்கணுங்கிற எண்ணம், அதை தவிர வேற எதுவுமே இல்லக்கா. சாரி ஆனந்தி. அக்கா, நான் சாதாரணமா எல்லார் மாதிரியும் தான் அந்த ஆபீஸ்ல இருக்கேன். இருந்தாலும் அந்த இடியட் எனக்கு பல விதத்துல தொந்தரவு கொடுத்தான், கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு தடவை மீட்டிங் போனோம்னு என்ன தனியா கூட்டிட்டு போய் லவ் அது இதுன்னு கெஞ்சினான். நான் அவனை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வந்துட்டேன். இது எதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல, ஏன்னா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கலக்கா. எல்லாத்தையும் விட கார்த்திக்ங்கிற ஆளை நான் சீரியஸா எடுத்துக்கல. ஒரு பைத்தியக்காரனோட உளறல கொடுக்கற அதே மதிப்பை தான் நான் உனக்கு கொடுத்தேன். தப்பா ஆனந்தி, நீ இதை இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறது சரியில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த கார்த்திக்குக்கும் இப்ப நான் பாக்குற கார்த்திக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதை என்னால உணர முடியுது. பழைய கார்த்திக் கிட்ட இருந்த அந்த மென்மையும் அந்த டீசன்சியும் இப்ப இருக்கிற கார்த்திக் கிட்ட இல்ல. அவன் நிதானத்திலேயே இல்ல, மனநல பாதிக்கப்பட்டவன் மாதிரி இருக்கா. நீ இன்னும் கொஞ்சம் கவனமா நடந்திருக்கணும் ஆனந்தி. இதெல்லாம் முன்னாடியே ஏன் என்கிட்ட சொல்லல? இல்லக்கா, நீ படுற வேதனையும் கஷ்டம் எல்லாம் போதும், இதையெல்லாம் நானே சமாளிச்சுக்கலான்னு தான் உன்கிட்ட சொல்லல. ஆனா அவன் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு ஆனந்தி. எதுக்கா? நீ எதுக்காக இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஏன்னா நீ இன்னும் அவனோட நினைப்புலயே இருக்க அப்படின்னு அவன் சொன்னானே, சொன்னதை நீ கேட்டல? அவன் கிடக்குறான் லூசு. நான் எனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர அவனுக்காக எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி இல்ல ஆனந்தி, நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனா அவன் இப்படி எல்லாம் பேசுவானா? என்னக்கா நீ, அவன் சொல்றான்றதுக்காக நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சரி, அவனை விடு. நீ உனக்காக ஏன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க கூடாது? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனந்தி, என்ன பேச்சு இது? நிஜமாக்கா, இந்த கல்யாணம் மன வாழ்க்கை அதை பத்தின பேச்செல்லாம் கேட்கும் போதே என் அடி மனசுல ஒரு அவசியமே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப எரிச்சல வருது. அது தப்பா ஆனந்தி, கல்யாணம் ரொம்ப அவசியம். உன் லைஃப பார்த்ததுக்கு அப்புறமா நான் இதை நம்பணுமாக்கா? பிளீஸ் ஆனந்தி, என் லைஃப மட்டும் வச்சு நீ எடை போட்டா உனக்கு கல்யாணத்து மேல தப்பான அபிப்பிராயம் தான் வரும். இது பாரு, உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் பாஸ்கர் மாதிரியே இருக்க மாட்டாங்க, நல்லவங்களும் இருக்காங்க. தெரு தெருவா போய் எவன் நல்லவன் எவன் பாஸ்கர் மாதிரி இல்லைன்னு நான் தேட முடியுமா? நீ தேட வேண்டாம் ஆனந்தி. அப்ப நீ தேட போறீங்கறியா? அக்கா, உனக்கு நிறைய வேலை இருக்குக்கா. முதல்ல நீ உன் தொழில கவனி. இந்த நல்லவனை தேடுற வேட்டையில நீ உன் டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணல ஆனந்தி, ஏன்னா நான் தேட போறதே இல்ல. ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். புரியலக்கா. ஆனந்தி, பாஸ்கர் மாதிரி ஒரு சுயநலவாதியா இல்லாத ஒரு ஆளு, கார்த்திக் மாதிரி ஒரு ரெண்டும் கெட்டானா இல்லாத ஒரு ஆளு, விசேஷமான எந்த தகுதியும் இல்லைனாலும் ஒரு நல்ல மனசுள்ள ஒரு மனுஷன் கிடைச்சா நீ என்ன அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா ஆனந்தி? நீ யார பத்திக்கா பேசுற? தொல்காப்பியந்தா. இது பாரு ஆனந்தி,
அவர் ஒரு நல்ல மனுஷன். நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவரு. குறை நிறைகளோட உன்னை ஏத்துக்க கூடிய ஒரு மனுஷன். அவரை நீயும் அதே மாதிரி ஏத்துக்கலாம்ல. என்ன ஆனந்தி, உனக்கு என்னோட யோசனை பிடிக்கலையா? ஏதாவது பதில் சொல்ல ஆனந்தி. எனக்கு எதுவுமே சொல்ல தோணலக்கா. நீ இத சொல்ற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இதுல எனக்கு பெருசா எதுவும் தோணல. அபிப்பிராயம் எதுவும் இல்லாதப்போ நான் என்னன்னு பேசுறது? உடனே தீர்மானிக்கிறது சிரமம்தான் அக்கா. தீர்மானங்கிறது அடுத்த கட்டம். முதல்ல எனக்கு யோசனையே வரலையே. ஓகே ஆனந்தி, இப்ப நான் சொன்னதை உன் மனசுல வச்சு யோசி. கண்டிப்பா உனக்கு ஏதாவது தோணும், அப்ப என்கிட்ட சொல்லு. ஓகே, வா போலாம். மா, நேத்து கலெக்ஷன்லாம் வர வச்சிருமா? உங்ககிட்ட தான் சொல்றேன். என்ன பாரு, நேத்து கலெக்ஷன்லாம் வர வச்சுட்டு போன மாச கணக்க வரவு செலவு பாத்துரு, புரியுதா? ஐயா வணக்கம் ஐயா. வாயா பெருசு, என்னைய அது உன ஆளையே காணோம். நல்லா இருக்கே ஐயா. நல்லா இருக்கேன் ஐயா. நடுவுல ஒரு சமயம் உன் மருமா பொண்ணு உன்னை தேட்டு இங்க வந்ததுயா. நீ தான் இங்க ஆளே வருது இல்லையே. வீட்டுல என்ன வருமானம் ஜாஸ்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஆமா, இங்க வந்துச்சா உன் மருமா பொண்ணு? அது பிரச்சனை சரியாயி வீட்டுக்கு வந்துச்சா? அது கோர்ட்டு டைவர்ஸ் வரைக்கும் போச்சுங்க. என் குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள். ஏன் கேக்குறீங்க, விடுங்க. ஓஹோ, குடும்பத்துல பிரச்சனை, அதுதான் இந்த சைடு உன் தலை தெரியுது. என் குடும்பம் நல்லா தான் இருக்குங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் என்னைய? அவங்க காசுல எனக்கு கை நினைக்க பிடிக்கல. என் மூத்த பொண்ணுக்காக நான் வேலை பார்க்கணும். பாவங்க அவ. மவராசியா நீ, ஓனா திடீர்னு வேலை கட்டு வர, அப்புறம் காணாம போயிடுற. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை என்ன திரும்பி வர. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா செஞ்சுக்கலாம். சுதந்திர பறவை. என்ன பாரு, ஒரு பத்து நாள் கடையை விட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன், முடியுதா? ஆமா, இப்ப என்ன வேலை கட்டு வந்தியா? ஆமாங்கய்யா, நான் முன்னாடி பாத்துக்கிட்டு இருந்த வேலை அதையே நான் திருப்பி பாத்துக்கிறேங்கய்யா. அதே வேலையா? அதுக்கெல்லாம் ஆள் போட்டாச்சியா? ஆமா, என்ன ஆள் சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்க, நீ எப்படியா வேலை பார்க்க போற? அது ஒண்ணு இல்லையா, நேத்து நைட்டு தூக்கம் சரியில்லை, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். மத்தபடி நான் ரொம்ப நல்லா இருக்கேயா. யோ, இப்பெல்லாம் நல்லா படிச்ச பசங்க சின்ன பசங்க வேலை கட்டு வராங்க, துரு துரு துருன்னு வேலை பாக்குறாங்க. உனக்கெல்லாம் எங்கயா வேலை தருது? ஐயோ, அப்படி சொல்லிடாதீங்கய்யா. உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கிறேன். முன்னாடி நான் நல்லா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை நினைச்சுக்கிட்டாவது எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கய்யா. என்னய்யா நீ வம்பு பண்ற? ப்ளீஸ் ஐயா, தயவு பண்ணுங்கய்யா. அப்படியா, சரி. கலெக்ஷன் பாக்குறியா? தாராளமா பாக்குறேங்க. கலெக்ஷன்னா கலெக்ஷன் மட்டும் இல்லையா, கண்ட வேலையும் பார்க்கணும், புரியுதா? சொன்னதை உடனே செய்யணும். தோல் வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலின்னு சோர்ந்து போய் உக்காந்துட கூடாது. வயசாயிடுச்சேன்னு தயக்கம் காட்டக்கூடாது, புரியுதா? இதுக்கெல்லாம் சரினா சொல்லு, உனக்கு இங்க வேலை தர. இல்லனா வந்ததுக்கு ஒரு கப் டீ வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு போயிட்டே இரு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்கய்யா. நீங்க என்ன வேலை சொன்னாலும் அதை செய்யறீங்கய்யா. ஒழுங்கா செய்வியா? ஒழுங்கா செய்யறேங்க. சரி, இந்தா இத்த புடி பேக், கலெக்ஷன் நோட்டு. உடனே மார்க்கெட்டு போய் கலெக்ஷன் ஆரம்பிச்சிரு, புரியுதா? சரி, கிளம்பு. என்ன அது, மண்டி ஆட்டிட்டு உக்காந்துட்ட? ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறேன். ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறியா? ஏயா, வேலை செய்யறதுக்கு முன்னாடியே டயர்ட் ஆயிட்டியா? யோ, கிளம்புற, வழிய பாரியா. கிளம்புறேன். இத பாரு, முடியலன்னா சொல்லு, பேக கொடுத்துரு என்கிட்ட. ஐயோ வேண்டாங்க, கிளம்புறேங்கய்யா. இந்த ஆளோட பெரிய ரோதனையா போச்சு. சே, எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். வாட் எ சர்ப்ரைஸ் உஷா. யா, ப்ளீஸ் கம் இன். எதுக்கு நிக்கிறீங்க? ப்ளீஸ் டேக் யுவர் சீட். மிஸ்டர் ஆதி, நான் இங்க உட்கார்றதுக்காக வரல. மனசுல என்ன பெரிய கொம்பன்னு நினைப்பா? நீ அப்படி நினைக்கிறிய உஷா? ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதானே நடந்துக்கிறீங்க? எவ்வளவு ஈகோ சார் உங்களுக்கு. நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சாகணும், உங்களுக்கு அப்புறம் தான் இந்த உலகமே வரணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? எங்க வேலையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், நாங்க எல்லாரும் நடுத்தெருவுல கேவலப்பட்டு நிக்கணும், அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ரவுடித்தனம் உட்பட அசிங்கமா இல்ல உங்களுக்கு? டீசன்சி வெறும் தோற்றத்துல இருந்தா மட்டும் போதாது மிஸ்டர் ஆதி, மனசுல இருக்கணும்.
You're not a gentleman. Miss Usha, எதுக்கு இவ்வளவு ஹார்ஷா? ஹார்ஷா இருக்கிறது தப்பு இல்லை மிஸ்டர் ஆதி, ஆனா கிரிமினல் மைண்டட் தான் இருக்க கூடாது. நீங்க ஒரு டை கட்டின கிரிமினல், அதான் ரவுடிங்ல அனுப்பி எங்க வேலையை கெடுக்கறீங்க. லுக் உஷா, கிரிமினல் அது இதெல்லாம் பேசாத, அது தப்பான வார்த்தை. யூ சி, பெரிய பிசினஸ் இருக்கும் போது நம்ம சில காரியங்கள் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் நம்மளை நாம உறுதியா நிலைநிறுத்திக்க முடியும். அந்த காலத்து ராஜா எதிரியை சண்டை போட்டு கொள்ற மாதிரி அவசியம் ஏற்பட்டா யூ ஹாவ் டு பி வயலண்ட், தட்ஸ் நாட் அ கிரைம். புரியுதா உனக்கு? இங்கிலீஷ்ல விளக்கம் கொடுத்தாலும் ரவுடித்தனும் ரவுடித்தனும் தான் மிஸ்டர் ஆதித்யா. இப்ப பாத்தீங்களா நிலைமைய, உங்ககிட்ட உங்கள மாதிரி நாங்க டீல் பண்ண வேண்டியதா இருக்கு. இட்ஸ் ஆல் இன் தி கேம் உஷா, தட்ஸ் லைஃப், திஸ் இஸ் பிசினஸ். பிசினஸ்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம், ஆனா நீ டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆனா உன்னோட ஆளுக்கு கொஞ்சம் குறைஞ்சிடும். என்ன சொல்ல வரீங்க? லுக் ஹியர் மிஸ்டர் ஆதி, நான் இங்க வந்தது என்னோட சம்பளத்தை வாங்குறதுக்காக தான். சாரி உஷா, இப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்? ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, கம்பெனியோட நிதி நிலைமை சரியில்லைன்னு. ஏன் போய் சொல்றீங்க மிஸ்டர் ஆதி? உஷா, உங்ககிட்ட நான் போய் சொல்வேனா? நோ உஷா, இது பாரு, நீ இவ்வளோ தூரம் என்னை திட்டி பேசியும் இன்னும் என் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஏன்னா பேசுனது உஷா, அந்த ஒரு காரணம் தான். யூனோ எனக்கு உன் மேலே. என் மேலே என்ன? What are you trying to say? என்ன என் மேலே? Come on, come on. ஏன் பதட்டம் படுற? எனக்கு உன் மேலே ஒரு சாஃப்ட் காரணம் உஷா. சரி ஓகே, இருந்துட்டு போது. I just don't care. I know உஷா. மிஸ்டர் ஆதி, ப்ளீஸ் ஸ்டாப் இட். அதனே கிட்ட கிட்ட வந்து பேசுறீங்க. எதுவா இருந்தாலும் தள்ளி நின்னு பேசுங்க. நமக்குள்ள சிந்தனைகள் இடைவில் இருக்கு உஷா, அதை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். I'm sorry. Wrong timing. Carry on, carry on. See you. இவன் நம்மள தப்பா நினைப்பானு உஷா? ஏன் தப்பா நினைக்கணும்? இங்க தப்பா ஒண்ணுமே நடக்கலையே. நம்ம ரொம்ப நெருக்கமா நின்னு பேசிட்டு இருந்தோமே. ஆக்சுவலி என்ன தப்பு இருக்கு? There's no mistake. I think it's absolutely fine. Oh God, Adi. You're impossible. Talinga. Usha. I like her. Attention everybody. நான் இப்போ ஒரு பாட்டு பாடி உங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்த போறேன். கட்டி பூடி கட்டி பூடிடா, கண்ணாளா கண்டபடி கட்டி பூடிடா. குட் மார்னிங், குட் ஈவினிங். என்ன பாஸ் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க போல இருக்கு. இஸ் தட் ஓகே? வாட்ஸ் தி மேட்டர்? மேட்டரா? ஓவரா பேசினீங்கன்னா ஒத்த வாங்குவீங்கன்னு. ஓ இல்ல, பாஸ் கிட்ட நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட நான் ஓவரா பேசவே மாட்டேன். இட்ஸ் ஓகே கிரி. என்ன? ஓகே ஓகே, குட் மார்னிங், குட் ஈவினிங். ஓகே, கட்டி பூடி கட்டி பூடிடா, நீ வேலையை பாருமா. ஆயிரம் கோடி கண்ணு வேணும்யா. ஆமா, ஏன் எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாம வம்பு கெடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு படிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னமா பண்ணுது
என்னம்மா? ஆர்த்தி ஏதா சீரகத்தை நீர்ந்தா எடுத்துனோமா? இப்ப எதுக்காக எல்லாரும் இவ்வளவு தூரம் பதறீங்க? வாந்தி எடுக்கிறது சாதாரண விஷயம் தானே? வேலைய பாரு, உன்னை யாரோ இப்ப கூப்பிட்டாங்களா? ஏன்பா, குடும்பமே கூடி நிக்குது, நான் நிக்க கூடாதா? இவ ஏதாவது கண்டதையும் தின்னுருப்பா, முதல்ல வாய கட்ட சொல்லு. அம்மா தாயே, கொஞ்சம் வாய முன்னு சும்மா இருக்கிறியா? ஏன் மக்களா, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏதாச்சும் வீம்பு பண்ணியே பேசணுமா? சும்மா இருமா, வெட்டியா ஏதாவது வில்லங்கத்தை பண்ணிட்டு. ஆமா, நான் வெட்டிதான். இவ வாந்தி எடுக்கிறதே என்னமோ உலக அதிசயம் மாதிரி எல்லாரும் சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறீங்களே, இது வெட்டி இல்லையா? ஏய், கொஞ்சம் வாய முறியா. சொன்னவண்ண சுருக்குன்னு வந்துடுமே அவனுக்கு. ஏ கலா, என்ன இது நேரங்காலம் தெரியாம? பாவம் அந்த பொண்ணு துடியா துடிச்சிருக்குது. ஆமா கலா, பாவம் ஆர்த்தி வாந்தி எடுத்து எப்படி தோண்டு பேக்கா பாரு. ரொம்ப அபூர்வம். ஏத்த, இதுக்கு முன்னாடி நான் வாந்தி எடுக்கலையா? நான் என் பிள்ளைங்களை பெத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி படாத இம்சையா, எடுக்காத வாந்தியா? ஐயோ, அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி என் பக்கத்துல வந்து அனுசரணையா நின்னீங்களா? நீ வேணும்னே ஏடகுடமா பேசுற, உங்ககிட்ட பேச நான் தயாரில்ல தாய், என்னை விட்டுடு. ஆர்த்தி, என்னம்மா பண்ணுது? தலையில வலிக்குதா? இல்ல. காலையில ஏதாவது சாப்பிட்டியாம்மா? ஒன்னும் சாப்பிடல. அப்படின்னா இது என்ன லட்சுமி? ஏங்க, ஆர்த்தி ஒருவேளை முழுகாம இருக்காளோ நினைக்கிறேங்க நானு. இந்த வீட்டு பெரிய டாக்டர்மாவே சொல்லிட்டாங்கம்மா, அப்ப உறுதியா அது மசக்கையா தான் இருக்கும். அத்தை நான் வந்து. நீ கிளம்புமா, டாக்டர் பாத்துட்டு வந்துடலாம். வேண்டாம் அத்தை. இல்லம்மா, இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது, நீ உடனே கிளம்பு, போயிட்டு வந்துடலாம். எதுக்கு போய் பாத்துட்டு வந்துடுமா? பாத்து போ, பாத்து வா. நான் போய் ஸ்வீட் வந்துறேன்.